முகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம் வணக்கம் நேயர்களே இன்று பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி பதினேழு துன்முகி வருடம் மாசி மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை சப்தமி பத்து அல்ல பதினொன்று ஐம்பது வரை பின் அஷ்டமி தேதி விசாக நட்சத்திரம் பாலவ கரணம் சித்த யோகம் கூடிய நாள் சூளம் கிழக்கு தென்கிழக்கு நாலு எட்டு பரிகாரம் தயிர் அஷ்டமையும் சனிக்கிழமையும் சேர்ந்து வர்றதுனால பைரவரை கும்பிட்றது சனிகிரக வழிபாடு செய்கிறது நல்லது பைரவருக்கு நல்லெண்ணெய் தெய்வம் வெண்பூசணியில ஏற்றலாம் பைரவருக்கு அபிஷேகம் பண்ணலாம் வடமாலை சாற்றி வழிபடலாம் மண் விளக்குலையும் நல்லெண்ணெய் தெய்வம் ஏற்றி வழிபடலாம் வீடெல்லாம் கழுவி விட்டு சுத்தப்படுத்தி நல்லெண்ணெய் தெய்வம் ஏற்றி வைக்கலாம் காகத்துக்கு தயிரும் எல்லும் கலந்து சாதம் வைக்கலாம் ஏழைகளுக்கு கருப்பு துணி கருப்பு ஆடை தானம் கொடுக்கலாம் வேஷ்டி துண்டு இந்த மாதிரி தானம் கொடுக்கலாம் பெண்களுக்கு கருப்பு சேலை எடுத்து தானம் கொடுக்கலாம் எள்ளால் செய்த மாவு நீங்க தானம் கொடுக்கலாம் எள் உருண்டை லட்டு எல் லட்டு தானம் கொடுக்கலாம் நல்லெண்ணெய் தானம் கொடுக்கலாம் காசு தானம் கொடுக்கலாம் ஊனமுற்றவர்களை அன்பாக கவனிக்கலாம் அவங்கள மகிழ்ச்சிப்படுத்தலாம் இப்படியெல்லாம் செய்தீர்களானால் அந்த பலவீனங்கள் நீங்கும் சனி வந்து கருப்பு நிறம் உள்ளவர்னு சொல்லுவாங்க அவர் எப்படி கருப்பு நிறம் ஆனார் அப்படிங்கிறதுக்கு சில காரணங்களை சில கதைகள் சொல்கிறாங்க இப்போ நல மகாராஜன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நலன் வந்து மன்னர் மட்டும் இல்லை மன்னர் மன்னன் சக்கரவர்த்தி நல்லா தெரிஞ்சுக்குங்க மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் அவருக்கு அஷ்டம சனி பிடிச்சிருச்சு ஏன்றச்சனின்னு சில இதில் சொல்கிறாங்க சனி அவ்வளோ பாதிப்பு கொடுக்காது அஷ்டமத்து சனி தான் அவ்வளோ பாதிப்பு கொடுக்கும் ஆக அவருக்கு நலன் மகாராஜாவுக்கு வந்து அஷ்டம சனி பிடிச்சிருச்சு அவருக்கு மிகுந்த இடையூறுகளும் சிரமங்களும் வேற நாட்டுக்காரன் வந்து அவருடைய நாட்டை பிடிச்சிட்டா குழந்தைக்கு பிரிஞ்சு போயிடுச்சு மனைவியோடு வரான் ஒரு காட்டுக்குள்ளே படுத்து காலையில் போது மனைவியும் காணோம் அப்படின்னு சொல்றதை விட மனைவியை விட்டு இவர் பிரிஞ்சு வந்துட்டார் சில பேர் மனைவி காணோம்னு சொல்லுவாங்க ஆனால் நிறைய புத்தகங்களை படிக்கும்போது அதனுடைய உண்மை நிலை தெரியும் இவர் ஏன் எந்திரிச்சு வந்துட்டாருன்னா அவ எங்கேயோ போய் பொழைச்சிக்கிட்டு நமக்கு உடம்பு சரியில்லை இவ்வளவு மோசமாக உடம்பெல்லாம் தகிக்குது குஷ்டரோகம் மாதிரி வந்துருச்சு இந்த சூழலில் அந்த பொண்ணு எங்கேயோ போய் யாரிடத்துலயாவது ஒரு தஞ்சம் அடைஞ்சு இருக்கட்டும் நம்ம கூட வேண்டாம் அப்படிங்கிற அடிப்படையில் இவரே எந்திரிச்சு போயிட்டார் அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நெருப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க நெருப்புக்குள்ள ஒரு பாம்பு அதிக விஷமுள்ள ஒரு பாம்பு சிக்கிடுச்சு அப்போல்லாம் வந்து பாம்பு பேசும்னு சொல்லுவாங்க பாம்பு தன்னை காப்பாற்ற அலரிச்சான் அப்போ இவர் வந்து அதை காப்பாற்றுனதாக சொல்கிறாங்க அப்போது அந்த பாம்பு தீண்டிடுச்சான் அவரை என்னன்னு பாருங்கள் தப்பானவங்களை காப்பாற்றுறதும் தப்பு தான் ஆனால் அதுலேயும் ஒரு வகையான நன்மை இருக்குது சனி இவரை பிடிச்சதுனால அந்த பாம்பு இவரை எடுத்து விட்டு அதுவும் கடிக்க இவருக்குள்ளே இருந்த சனிக்கே துன்பம் வந்ததுன்னு சொல்கிறாங்க நல்ல ஒரு தான் இவர் இவரை பிடிச்ச சனி அந்த பாம்பு கடியால் துன்பப்பட்டு அந்த பாம்பு விஷத்தால் கரிய நிறமாக மாறிட்டார் அதிலிருந்து அந்த சனி பகவான் கருப்பாக இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக அந்த அதுக்குள்ள வந்து பாம்போட விஷம் கலந்ததுனால ராகு சனியை போன்றவன் சொல்லுவாங்க ராகுவும் சனியும் ஒண்ணுதான் ஒரு மனிதனுக்கு சனி நல்லா இருந்தா அதிகமா கொடுக்கும் கெட்டிருந்தா ரொம்ப கெடுக்கும் ராகு நல்லா இருந்தா ரொம்ப கொடுக்கும் ராகு கெட்டிருந்தா ரொம்ப கெடுக்குங்கிற அடிப்படையில் ராகு வந்து ரேவதி நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏழாம் திசையா வரும் அதுக்கு பேர் மாரகதிசின்னு சொல்லுவோம் ரொம்ப துன்பத்தை கொடுக்கும் கடக சிம்ம லக்கணங்களுக்கு அதிக இடையூறுகளை கொடுப்பான் ரிஷப லக்னமாக இருந்தாலோ கன்னி லக்னமாக இருந்தாலோ துலா லக்னமாக இருந்தாலோ மகர கும்ப லக்னமாக இருந்தாலோ அளவுக்கு இடையூறு கொடுக்க மாட்டான் மற்ற லக்னங்களுக்கு ஓரளவுக்கு இடையூறு கொடுப்பான் ஆக சனியும் ராகுவும் மோசமாக இருந்துட்டால் மாரகதிசைகளாக நாலாம் திசை சனியும் ஏழாம் திசை ராகுவும் வந்துட்டா அதிக துன்பங்களை கொடுப்பாங்க அப்படி சனி நல மகாராஜனுக்கு துன்பத்தை ஏற்படுத்தி அவனுக்குள்ளே இருந்தது விஷ பாம்பு கடித்து அந்த விஷத்தால் கரிய நிறம் ஆகினதாக சொல்லுவாங்க ஆக கரிய நிறம் ஐயப்பனுக்கு சபரிமலை ஐயப்பனுக்கு கருப்பு வேட்டி அணிந்து செல்றவங்களுக்கு சனி துன்பத்தை கொடுக்க மாட்டாங்கிற அடிப்படையில் தான் அந்த கருப்பு வேட்டி அணிகிறதாக சொல்லுவாங்க ஆக கருப்பு துணி தானம் கொடுக்கறது எள்ளு தானம் எள்ளெண்ணெய் திலம்னு சொல்லுவாங்க இல்லை திலதீபம் தீபம் ஏற்றது அது என்னமோ நினைச்சுக்க வேண்டாம் தில தீபம் நல்லெண்ணெய் தீபம் தான் ஆக இப்படியெல்லாம் எல்லாம் செய்யும் போது அந்த இடையூறுகள் குறையும் இருந்தாலும் ஜோசிர் சொன்னார் இதெல்லாம் பண்ணணும் எங்க நல்லாச்சு அப்படின்னு நினைப்பீங்க ஜோதிடர்களுக்கு ஒரு சோதனை இருக்கு எப்படின்னா இப்போ டாக்டர் கிட்ட போறோம் காய்ச்சல் அடிக்குது மாத்திரை எழுதி கொடுக்குறாரு நல்லா போகுது வந்துடும் அடுத்த பத்து நாளைக்கு அப்புறம் காய்ச்சல் வந்தால் மறுபடியும் டாக்டர் காய்ச்சல் அடிக்குது போ ஊசி போடுங்கன்னா அவரும் போடுறாரு இப்படி அடுத்த நாள் அடுத்த அடுத்த அடுத்து வந்தாலும் போகிறா அவர் ஒன்றும் சொல்கிறது இல்லை ஆனால் ஜோசியத்தில் ஐம்பது வருஷத்துக்கு முன்னே ஒரு ஜோசியர் ஒன்று சொல்லியிருந்தாங்க கூட உங்களுக்கு அந்த அந்த வயசில் நல்லா இருக்குங்கன்னு நீங்கள் ஒரு காய்ச்சல் வந்தாலோ ஒரு இடையூறு வந்தாலோ நீங்கள் ஐம்பது வருஷத்துக்கு முன்னே சொல்லலைன்னு ஜோசியரை கேட்குறாங்க ஆ இது என்ன சோதனைன்னு பாருங்கள் ஆனால் டாக்டருக்கு கொடுக்கக்கூடிய டாக்டர் இருக்கக்கூடிய பொசிஷனில் எந்த ஜோதிடர்கள் இருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆக எல்லாமே அந்தந்த காலகட்டத்துக்கான தீர்வுன்னு எடுத்துக்கணும் இப்போ ஒரு திசாபுத்தி வருது நீங்க போய் ஜோதியம் பார்க்குறீங்க பலவீனமா இருக்கு அதுக்கான பரிகாரம் செய்யறீங்க அது நல்லா போகுது அது அடுத்தது மறுபடியும் உங்களுக்கு ஒரு திசா புத்தியில பலவீனம் வரும்போது போய் கேட்கறீங்க சரியாகுது அப்படித்தான் ஏன் அடுத்த திசா புத்தி இப்படி எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சிட்டாலும் வாழ்க்கை வீணா போயிடும் டாக்டர் வந்து இந்தந்த காலகட்டங்கள் இத்தனாவது நாள் உங்களுக்கு நோய் இன்னது வரும்னு சொல்றதில்லை வந்ததாகவும் சொல்றதில்லை வந்ததுக்கு மட்டும் தீர்வு கொடுக்குறாரு ஆனா ஜோதிடர்கள் நடந்ததையும் சொல்லணும் நடக்கக்கூடியதையும் சொல்லணும் நடந்துட்டு இருக்கிறதையும் சொல்லணுங்கிறது பெரிய சவால் ஆனால் அவங்களுக்கு வந்து எதையும் ஒரு கொடுக்கறக்கு மக்களுக்கு வந்து கொஞ்சம் வருத்தமும் இருக்குது அதுவும் ஏதோ கடவுள் மாதிரி இலவசமாக பண்ணணுங்கிற மாதிரி சில பேர் நினைக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் எல்லாருக்கும் எல்லாமும் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையான நிலையில் ஒவ்வொருத்தரும் அதை புரிஞ்சு போகும்போது அந்த சமுதாயம் நல்லாயிருக்கு அந்த சமுதாயத்தை ஒட்டி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க அந்த அந்த மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய தொழில் அழிந்து போகாது ஆனால் அது அழியாது ஆனாலும் சிறப்பாக செயல்பட எல்லா நிலையிலையும் எல்லாத்தையும் புரிஞ்சு மக்கள் போகணும் ஆக அந்த வழிகாட்டுதல் அப்போ தான் அவங்களுக்கு இருக்குது நீங்கள் ஆயிரம் கோடி சொத்து இருந்தாலும் அந்த சொத்தை நிர்வகிக்கக்கூடிய அறிவாற்றல் இல்லாதவங்க சிரமப்படுவாங்க அந்த அறிவாற்றலை நம்ம வந்து ஒரு கைடு மாதிரி செய்ய முடியுங்கிற அடிப்படையான நிலையில் தான் இறைவன் இந்த பூமியில் கோயில் கொண்டிருக்கிறார் இறைவனால் நியமிக்கப்பட்டவங்க தான் வைத்தியர்களும் ஜோதிடர்களும் வைத்தியத்துக்கும் ஜோதிடத்துக்கும் வித்தியாசம் இல்லை அந்த காலத்தில் சித்தர்கள் தான் வைத்தியர்களாகவும் ஜோதிடர்களாகவும் இருந்தாங்க அந்த சித்தருடைய முதல் சித்தர் தான் வந்து நம்ம ஆதி யோகி சிவன் வரக்கூடிய கோவிலில் வந்து மிகப்பெரிய ஒரு விழா போது ஆதி சிவனுடைய சிலை வந்து வைக்க போகிறாங்க அதை அனைவரும் கண்ணுற்று நேரில் வந்து கூட தரிசனம் செய்யலாம் அப்படி ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஈசா யோகா மையத்தில் ஆதியோகி சிவன் சிலை திறக்கப்படவிருக்குது இருபத்தி நாலாம் தேதின்னு கேள்விப்பட்டேன் ஆக நீங்கள் வந்து அதை தெரிஞ்சு வந்து வழிபடலாம் அல்லது உங்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய சிவனாலயங்களுக்கு சென்று வழிபடும்போதும் உங்களுக்கு வந்து அந்த ஈஸ்வரனுடைய அருள் கிடைக்கும் ஆக அந்த சித்தர்கள் ஜோதிடர்களாக இருந்தாங்க வைத்தியர்களாக இருந்தாங்க அந்த சித்தர்களுடைய அருள் இருந்தால் நீங்களும் ஜோதிடராகலாம் நீங்களும் மருத்துவராகலாம் மருத்துவமே படித்தாலும் இறையொருள் இருக்கிற மருத்துவர்கள் தான் சி எளிதில் குணப்படுத்துகிறாங்க மாத்திரையை எத்தனை தான் கொடுத்தாலும் அந்த டாக்டர்க்கிட்ட போனால் போது எங்களுக்கு நல்லா போகுது ரெண்டு மாத்திரை கொடுத்தா போதுங்க நல்லா போகுதுன்னு சொல்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் கைராசிக்காரன்னு சொல்லுவாங்க அதனால் மருத்துவம் படிக்கிற எல்லாருமே இறை வழிபாட்டில் ஆன்மீகத்தில் நம்பிக்கை வைங்க உங்களுக்கு அந்த சித்தர்கள் துணை இருக்கும் ஆக சித்தர்கள் துணை இருக்கும்போது உங்களுக்கு உங்ககிட்ட வரக்கூடிய நோயாளிகளை நீங்கள் எளிதில் குணப்படுத்த முடியும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அவங்களுக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் ஆரோக்கியமான சமுதாயம் அதனால் உருவாகும் இனி இன்றைய கிரகநிலைகள் பார்க்கும்போது சூரியன் வந்து கும்பகை சந்திரன் வந்து துலாத்தில் சமம் செவ்வாய் வந்து துலாத்தில் சமம்னாலும் மதியத்துக்கு பின் விருச்சிகத்துக்கு போயிடுறார் நீச நிலைக்கு செவ்வாய் மீனத்தில் வந்து நட்பு குரு இருக்கக்கூடிய இடம் வந்து கண்ணியில் நட்பு சுக்ரன் மீனத்தில் உச்சம் சனி தனுசில் சமம் ராகு சிம்ம பகை கேது கும்ப பகை வெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்குது இனி இன்றைய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம் முதல்ல மேஷ ராசி அசுவனி பரணி கிருத்தி ஒன்றாம் பதம் கொண்ட ராசி ராசி அதிபதி செவ்வாய் இந்த ராசிக்கு கிரக பலன்கள் எப்படி இருக்கு இன்னைக்குன்னா மதியம் வரைக்கும் சாதகமாக இருக்கு மதியத்துக்கு பின் சந்திரன் விருச்சிகத்துக்கு போகிறார் மேசு ஒன்று ரிசபு ரெண்டு மிதுனம் மூணு கடக நாலு சிம் அஞ்சு கன்னி ஆறு துலாமேலு விருச்சிகம் எட்டு எட்டாம் இடமான அஷ்டமத்துக்குள்ள சந்திரன் ராசிக்கு எட்டில் வரும்போது குழப்பங்கள் மேலோங்கம் நல்லவங்களை கெட்டவங்களா புரிஞ்சுக்க வைக்கும் கெட்டவங்களை நல்லவங்களா புரிஞ்சுக்க வைக்கும் நல்ல பொருள் கெட்டதா தெரியும் கெட்ட பொருள் நல்லதா தெரியும் ஆக இன்று மதியம் வரைக்கும் எடுக்கும் முடிவுகள் சாதகம் அதன் பின் எடுக்கும் முடிவுகள் பாதகமாக வாய்ப்பு இன்று பிற்பகல் அதிக எச்சரிக்கை கவனம் போக்குவரத்து கொடுக்கல் வாங்கல் பேச்சுவார்த்தை அவசியம் அசுவனியில் பிறந்தவங்க நீங்க விநாயகரை வெள்ளுக்கில் மாலையிட்டு வழிபடலாம் அல்லது விநாயகர் அகவல் படித்து வழிபடலாம் பரணியில பிறந்தவங்க துர்கேமன வழிபடலாம் கிருத்திகளை பிறந்தவங்க சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபடலாம் அடுத்தது ராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி நான்கு பாதங்களும் மிருகசீடம் மூன்று இரண்டு பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி சுக்கரன் இந்த ராசிக்கு கிரகங்களோட போக்குல சந்திரனோட போக்கு இன்னைக்கு உங்களுக்கு மதியம் வரைக்கும் அதன் பின்னும் மோசம் இல்லை சனியோட அஷ்டம சஞ்சாரம் குருவோட வக்கர சஞ்சாரம் சில சிரமங்கள் அலைச்சல்கள் வேலை பற்றிய ஒரு உத்தரவாதமின்மை குடும்பத்துக்குள்ளே அடிக்கடி சங்கடங்கள் வந்து போகிறது கோபங்கள் அதிகரிக்கிறது பண பற்றாக்குறை கடந்த கால நிகழ்வுகளை போல இல்லைங்கிற ஒரு சூழல் எந்த ஒரு காரியம் தள்ளி போகிறது உங்களை அடிக்கடி ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருந்தவங்களை கூட நீங்கள் கூப்பிட்டு அவங்க எடுக்காமல் இருக்கிறது நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்களோ அவங்க உங்களுக்கு எதிராக செயல்படுறது இப்படியான சூழல்கள் உங்களை மன வருத்தத்துக்கு இன்றைய சந்திரனுடைய போக்கு இதையெல்லாம் சரி செய்து உங்களை நிம்மதியடைய செய்யும் கிருத்திகளில் பிறந்தவங்க முருகனையும் ரோகிணியில் பிறந்தவங்க பிரம்மாவையும் இடத்தில் பிறந்தவங்க பைரவரையும் கும்பிடுங்க அடுத்தது மிதுன ராசி மிருகசியிடம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நான்கு பாதங்களும் புனர்பூச ஒன்று என்று மூன்று பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி புதன் இந்த ராசிக்கு கிரகங்களோட போக்கில் புதன் அஷ்டம சஞ்சாரம் மறைஞ்ச புதன் நிறைஞ்ச பலன் என்ற அடிப்படையில் ஓரளவுக்கு சரிங்க சனி ஏழாம் இடத்துல இருந்துட்டு கண்டக சனியாக அலைச்சல் சிரமம் உடல் உபாதைகள் தொந்தரவு காட்டும் கடந்த ரெண்டு மூணு மாதமாகவே உங்களுக்கு வந்து உடம்பு ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும் காரணம் என்னென்னா கடந்த ரெண்டு வருஷமாக ஆறுலேருந்து சனி உங்களுக்கு நிறைய வேலைகளை கொடுத்துருப்பான் அதனால் அலைஞ்சு ஓடி வந்தவங்க கொஞ்சம் ஓய்வு தேவைப்படும் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்றைக்கி ஆறாம் இடத்துக்கு மதியத்துக்கு பின் போகக்கூடிய சந்திரன் பணப்பற்றாக்குறை உருவாக்குவான் ஆக மதியத்துக்குள் வரவேண்டிய பணம் வந்து சேரும் மதியத்துக்கு பின் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும் இன்னைக்கு மிருகசியிடத்தில் பிறந்தவங்க பைரவர் கும்பிட்றதும் திருவாதிரையில் பிறந்தவங்க தன்வந்திரியை கும்பிட்றதும் புனர்பூசத்தில் பிறந்தவங்க பெருமாளை கும்பிடுறது நல்லது அடுத்தது கடகராசி புனர்பூச நான்காம் மாதமும் பூச நான்கு பாதங்களும் ஆயிலும் நான்கு பாதங்களும் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன் சந்திரனுடைய போக்கு உங்களுக்கு சாதகமான சூழலை மதி வரைக்கும் கொடுத்தாலும் அதன் பின் நீசமாகி கொஞ்சம் மந்த நிலையில் போக வைப்பான் வாகனம் நூறில் போயிட்டு இருந்தது அப்புறம் இருபது முப்பதில் போகிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு வே நிலையிலையும் வேகம் கொஞ்சம் குறையும் காலையில் வந்த அளவுக்கு மாலை இல்லைங்கிற ஒரு சூழல்களை தென்படுத்தும் ஆக இந்த சூழல் மனித வாழ்க்கையில் வந்து இருக்கிறது தான் மனித வாழ்க்கையை நிலையற்றதுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி ஏன்னா வேதங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆசி உங்கள் ஆசை ஆக எதுவுமே நிலை இல்லை மனிதனே நிலை இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் எண்ணம் கொண்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாற்றங்களுக்குரிய சூழல்கள் பெரிய மனமாற்றத்தை உண்டாக்காது அந்த அடிப்படையில் வரத சந்தோஷமாக ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்துக்கு வந்திருப்பீங்க அந்த அடிப்படையில் காலையில் அதிகப்படியான வரவும் மாலையில் கொஞ்சம் சுணக்கமும் ஏற்படுறத சரி செய்ய புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பைரவரையும் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சப்தகணிகரையும் வழிபடுங்க அடுத்தது சிம்ம ராசி மகம் நான்கு பாதங்களும் பூரம் நான்கு பாதங்களும் உத்திரம் ஒரு பாதை இருக்கும் ராசி அதிபதி சூரியன் இந்த ராசிக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த உழை உழைப்பு அதுக்குரிய பலன் இல்லாத நிலை இன்னைக்கு கிடைக்கும் அதாவது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மடம் மர மறுபடியும் வெள்ளுங்கிற அடிப்படையில் உங்களுக்கு இந்த நாலாம் இடத்திலிருந்து அஷ்டார்த்தமச்சினை விலையதிலிருந்து உங்கள் பக்கம் தென்றல் காற்று வீசுது சூறாவளி காற்று வீசி உங்களுடைய விவசாய விளைநிலங்கள் இருந்த வாழை மற்ற பயிரினங்கள் மரங்கள் எல்லாம் அழித்த நிலை மாறி அதெல்லாம் தலைத்து திரும்பவும் பலன் கொடுக்க தொகைங்கி இருக்கிற ஒரு நிலையை நீங்கள் அடைந்திருப்பீங்க ஆக அந்த பலன்களை இன்றைக்கி பூர்ணமாக அடைவீங்க விரயங்கள் இன்றைக்கி கட்டுப்படும் இன்று காலை விட மாலை வேலை உங்களுக்கு அதிக நன்மைகளுக்குண்டான சூழல் உருவாகும் மகத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் பூரத்தில் பிறந்தவங்க பைரவரையும் உத்திரத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் கும்பிடுங்க அந்த குரு வக்ரத்தினுடைய பாதிப்பு நீங்கும் அடுத்தது ராசி உத்திரை இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களும் இருக்கும் ராசி அதிபதி புதன் இந்த ராசிக்கு சந்திரனுடைய போக்கு மதியம் வரைக்கும் அதிக லாபம் நன்மையும் உண்டாக்கி மாலை வேலை ஒன்றும் நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுடைய அலுவலகத்தை விட்டு வெளியே வந்துடுவீங்க உங்களுடைய வியாபார நிறுவனத்தை விட்டு வெளியே வந்துடுவீங்க அல்லது வாடிக்கையாளர்கள் குறைவாக இருக்கும் இந்த சூழல் உங்களுக்கு ஒன்றும் பலவீனம் கிடையாது மாலை வரைக்கும் வியாபாரமாகி வர வேண்டிய லாபம் காலையிலேயே உங்களுக்கு கிடைச்சிரும் ஓய்வனுடைய அடிப்படையில் கூட சில பேர் மாலை விடுமுறை விடலாம் அல்லது வந்து வாடிக்கையாளர்கள் ஏதாவது ஒரு காரணத்தினால குறைவாக வரலாம் இந்த சூழலை நீங்க பலவீனமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது உத்தரத்தில் பிறந்தவங்க பைரவரை வழிபடுறது மூலமா அஷ்டார்த்தமசனியோட பாதிப்பு குறையும் அஸ்தத்தில் பிறந்தவங்க விஸ்வகர்மாவை வழிபடுங்க சித்திரையில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க அடுத்தது துளாராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நான்கு பாதங்களும் விசாக ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி சுக்கரன் வாய்ப்புகள் உங்களுக்கு வாயில் கதவை தட்டக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்குது இன்றைக்கி சிறப்புகள் கூடி வரும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கடவுள் இருக்கான் குமாறு அப்படின்னு கூட நீங்கள் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுவீங்க பதிவுகள் போடுவீங்க ஏன்னா அப்படி உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும் ஏன்னா கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது நம்ம சில சிலர் சொல்லி தெரிஞ்சுக்கிறது இல்லை நமக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களுடைய அடிப்படையில் அது உணர்வு பூர்வமான விஷயம் அறிவுக்கு அப்பாற்பட்டது உணர்வு மனம் அது ஒரு வகையான நிலை அறிவு அது ஒரு வகையான நிலை உணர்வு அது அதற்கு மேலே இறைவனோட சம்பந்தப்பட்டது அந்த வகையான நிலையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகளை பார்க்கும்போது கிரகங்களுடைய அடிப்படை இறைவனுடைய அடிப்படை எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள நாள் சித்திரையில் பிறந்தவங்க முருகனை வழிபடுறது கஸ் சசிகவசம் அதோட கந்தகுரு கவசம் சத்து சங்கார மந்திரம் இதெல்லாம் இருவனால படிக்கலாம் அவருடைய பாடல்களை பாடலாம் மலை மேலே உள்ள முருகனை வணங்க முடிஞ்சால் நேரம் கிடைச்சா வழிபடுங்க சுவாதியில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க விசாகத்தில் பிறந்தவங்க விநாயகரை அருகம்புல் மாலையிட்டு மூன்று சுற்று வளம் வந்து அரிசி மாவு கையில் எடுத்து நாம்பி வலது கையில் மூன்று சுற்று சுற்றி நீங்கள் வந்து எறும்புக்குழிக்கு போடுங்க விநாயகரை சுற்றிட்டு உங்கள் தலையை சுற்றிட்டு நல்லது நடக்கும் அடுத்தது விரிச்சிக்கிற ஆசை விசாக நான்காம் மாதமும் அனுச நான்கு பாதங்களும் கேட்ட நான்கு பாதங்கள் இருக்கிற ஆசை அதிபதி செவ்வாய் செவ்வாயோட போக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்களை நடத்த வாய்ப்பு விரயம் இன்னைக்கு மதியம் வரையும் விரய செலவுகள் கூடுதலாக மதியத்துக்கு பின் விரயங்கள் கட்டுப்படும் நல்ல ஒரு சேர்க்கை ஏற்படும் ஆன்மீக நடவடிக்கையில் அதிக கவனம் செலுத்துவீங்க உங்களுக்கு பெரிய மகான்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அதாவது ஒரு மனிதனுடைய வலது கை மூலமாக நல்லா விஷயங்கள் நடக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் பாசிட்டிவாக போகும் இடதுகை மூலமாக நெகட்டிவாக போகும் யாராவது இடதுகை உங்கள் தலைமையில் வச்சாங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கணும் வலதுகை உங்கள் தலைமையில் வச்சாங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அந்த மாதிரி நிகழ்வுகளில் விசாகத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் அனுசத்தில் பிறந்தவங்க அம்மனையும் கேட்டையில் பிறந்தவங்க விஸ்வகர்மாவையும் வழிபடுங்க அடுத்தது தனுசு ஆசை மூலம் நான்கு பாதங்களும் பூராடம் நான்கு பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதை இருக்கிற ஆசை அதிபதி குரு பகவான் வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைக்கி சந்தர்ப்பத்தை நல்ல விதமாக கொடுக்கறக்கான வாய்ப்புகள் இருக்குது அஷ்டமாதிபதி விரயத்துக்கு வரப்போகுது மதியத்துக்கு பின் எட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோங்கிற மாதிரி இன்னைக்கு மதியத்துக்கு பின் இரவு பொழுதும் உங்களுக்கு சாதகமான தருணங்கள் உள்ள நாள்னு சொல்லலாம் ஆக மதியம் வரைக்கும் இருக்கக்கூடிய சிரமங்கள் மதியத்துக்கு பின் நன்மைகளை கொடுக்கும் அதுவும் லாபத்தில் இருக்குது அதை விட கூட எட்டவன் கெட்டு போயிட்டாதான் நல்லது நடக்கும் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் எட்டு குடையவன் பலவீனமடைந்த ஜாதகம் தான் ராஜயோகமாக எடுத்துக்கிறோம் என்னதான் ராஜயோகம் இருந்தாலும் லக்னாதிபதி கெட்டு எட்டு குடையவன் பலப்பட்ட அந்த ஜாதகம் வீண் அப்படின்னு சொல்கிறோம் அந்த வகையான நிலையில் அப்புறம் இன்னொன்றும் பேசலாம் ராஜயோகம் பெற்றவங்க எத்தனை துன்பப்படுறாங்கன்னு சமயத்தில் பார்த்துட்டு வரோம் அதுக்கு சாதாரண வாழ்க்கையே போதும்னு நினைக்கிறோம் ஆனால் அது நம்ம விடாது எப்படி பிறக்கிறோமோ எதுவும் எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும்ங்கிற அடிப்படையில் நாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாலும் சில கசப்பான நிலைகள் காலையில் இருந்தாலும் அது அது கசப்பு மருந்தாக உங்களுக்கு மாலையில் அமையும் மூலத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் பூராடத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் உத்திராடத்தில் பிறந்தவங்க சப்தகணீரையும் வழிபடுங்க அடுத்தது மகர ராசி உத்திராட இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி சனி நல்ல சந்தர்ப்பங்களும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய நிலையை காட்டுது இன்றைய கிரகநிலை தொழில் பற்றி அக்கறை அதிகரிக்கும் கடுமையான முயற்சி பகிரத பிரயத்தனத்தினால உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நாள் இன்றைய கால நகர்வுகள் உங்களுக்கு வெறிய ஏழரை சனி இருந்தாலும் கூட அது செலவாக்கி கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ஆனாலும் எந்த விஷயத்திலையும் முன் யோசனை அவசியம் பின்விளைவுகளை சிந்தித்து செயல்படுறது அவசியம் ஒருத்தர் சொல்கிறாங்கிறதுக்காக அப்படியே நம்ம எடுத்துக்க முடியாது ஒருத்தங்க ரொம்ப பெரிய ஆளு கூட பேசும்போது மனபயத்தில் கூட அவர்கிட்ட இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டுறதில்லை அதை அவங்க வந்து பலமாக நினைக்கிறாங்க அப்படி நினைக்கக்கூடாது அதனாலேயே வீழ்ச்சியும் அடைகிறாங்க புகழ்ந்து பேசுகிறவங்களத விட தவறுகளை சுட்டி காட்டுறவங்கள நீங்கள் மதிக்க கற்றுட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கை உயருங்கிற ஒரு எண்ணத்தில் இன்றைக்கு உத்திராடத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் திருவோணத்தில் விறந்தவங்க முருகனையும் அவிட்டத்தில் விறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் கும்பிட சொல்லலாம் அடுத்தது கும்ப ராசி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களும் சதயம் நான்கு பாதங்களும் பொருட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு சனி பகவான் நல்ல வாய்ப்புகளையும் நல்ல சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தக்கூடிய சூழலை கொடுக்குது இன்றைய நாள் ஒன்பதில் இருக்கக்கூடிய சந்திரன் நல்லது செய்தாலும் பத்தாம் இடத்துக்கு போய் ஆறு குடையவன் போது அவனுடைய பலவீனங்களையும் அதை சரி கட்டுவான் அந்த பலவீனங்களே உங்களுக்கு வந்து பலமாகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது சத்ரு கெட்டு போயிட்டான் சத்ரு நாசமாயிட்டான் அதனால் நீங்கள் உங்களுடைய காரியத்தை நீங்கள் வந்து பலப்படுத்துக்கிறீங்க அப்படிங்கிற அடிப்படையான நிலை ஆக இன்றைய நாள் உங்களுக்கு சத்ரு பயமின்றி காரிய வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாளாக இருக்குது ஆனால் இந்த ஜென்மத்தில் இருக்கிற கேது மட்டும் விலகிட்டால் போதும் ஒன்று கிடச்சிருச்சு ஆனால் நிலைக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கும் அது கேது மாறினா நிலைக்குங்கிற அடிப்படையில் அது பதினேழு எட்டு பதினேழில் மாறிட்டா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் ஜெயமாகும் குரு மாறிட்டா அதை விட ஜெயமாகும் சனி வக்ர பயிற்சி ஆகிட்டா அதை விட ஜெயமாகும் இப்போ பயிற்சி திரும்ப வக்ரம் அப்புறம் வக்ர நிவர்த்தி பயிற்சி ஆகிடுச்சுன்னா இந்த வருடத்தினுடைய கடைசி இறுதி பகுதி மிகச்சிறந்த சிறப்பும் நன்மையும் உருவாகும் அந்த வகையான நிலையில இன்றைய நாளும் உங்களுக்கு சிறப்புக்குரிய சந்தர்ப்பம் சொல்லி அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு தட்சிணாமூர்த்தியும் சதயத்தில் பிறந்தவங்களுக்கு ஆஞ்சநேயரும் பூரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு குலதெய்வத்தையும் வழிபட சொல்றேன் அடுத்தது மீனராசி பூரட்டாதி நான்காம் மாதம் உத்திரட்டாதி நான்கு மாதங்களும் ரேவதி நான்கு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான் இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கு எப்படி இருக்குன்னா இன்னைக்கு மதியம் வரைக்கும் குழப்பங்களுக்கு பஞ்சம் இருக்காது மதியத்துக்கு பின் தெளிவு பிறக்கும்னு சொல்லக்கூடிய நாள் இன்னைக்கு எந்த ஒரு காரியத்திலையும் மதியம் வரைக்கும் பொறுத்து இருக்கணும் பொறுத்தால் பூமி ஆழ்வார் பொங்கினார் காடாழ்வாருங்கிறத மனசில் வச்சுக்கணும் அவசரப்படக்கூடாது எதுலேயும் கோபப்படக்கூடாது ஒரு மனிதனுக்கு அவசரமும் கோபமும் பதற்றமும் பல துன்பங்களை கொண்டு வந்து விட்டுரும் அப்புறம் நல்ல நேரமே வந்துட்டா கூட இதனுடைய விளைவுகளை சரி கட்டுறதுக்கு சிரமமா இருக்கும் ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தை வெட்டிட்டு அப்புறம் நல்ல நேரம் வந்த வச்சு ஒட்ட வைக்க ஒட்ட வச்சா ஒட்டுமா ஆக அந்த மோசமான நேரத்தில் வெட்டாமல் இருக்கிறதா புத்திசாலித்தனங்கிற அடிப்படையில் நீங்க பொறுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை மதியம் வரைக்கும் சொல்லுது கிரகநிலை மதியத்துக்கு பின் உங்களுக்கு சாதக நிகழ்வுகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் மனம் நிம்மதி பெறும் அந்த வகையில இன்னைக்கு பூரட்டாதியில பிறந்தவங்க பைரவரையும் உத்திரட்டாதியில பிறந்தவங்க சப்தகண்ணியரையும் ரேவதியில பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடலாம் நேர்களே இதுவரை உங்களுடைய ராசி பலங்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள் பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதியினர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்திரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதி இந்த வாஸ்து நிபுணர் அன்னூர் கே ஆர் வேலுசாமி வணக்கம் நேயர்களே